நம்ம வேலையில் நம்ம தொழிலில் ரொம்ப சிறந்து விளங்குறது எப்படிங்கய்யா? நல்ல வெற்றிகரமாக சிறந்து விளங்குறது எப்படிங்கய்யா? அதாவது நம்ம எந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த தொழில் மீது நம்முடைய கவனம், சிந்தனை, ஈடுபாடு எல்லாத்தையும் நம்ம காட்டணும். அப்போ அதுக்கு வந்து டைவர்ஷனை குறைக்கணும். நம்ம அது வெற்றிங்கிற ஒரு இலக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதில் என்னென்னு சொல்லிச்சோன்னா, எப்போவுமே இப்போ நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச்சவே நம்ம சொல்கிறோம். இந்த அப்ரோச்சில் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா, உங்களுடைய மன அமைப்பு வந்து உங்களை முடக்கி போடுற மாதிரி இருக்காது. உங்களை எப்போவுமே லிபரேட்டாகவே வச்சுக்கிட்டுறதுனால நீங்கள் எதோடைய வேணாலும் ஈஸியாக நீங்கள் மூவ் ஆகி அதோட செயல்படுறதுக்கு உங்களால் முடியும். மற்ற இப்போ யோகாவில் போனீங்கன்னு சொன்னால், உங்களே ஒரு லயப்படுத்தி உங்களை ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து உங்களை மெயின்டைன் பண்ணுற ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிறதே ஒரு முழு நேர வேலையாக போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து தொழில் வந்து சரியாக செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களை காப்பாற்றி உங்களை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே உங்களுக்கு முழு நேர வேலையாக போயிடும். இப்போ நமக்கு அந்த வேலையே இல்லை. உங்களை நீங்கள் ஃப்ரீயாக விடுற ஒரு இதுக்கு வந்துடுறீங்க. அதனால் அந்த ஃப்ரீ மைண்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் செய்கிற தொழிலை நல்லா பண்ணலாம். அப்போ அதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு அந்த அதனால தான் அந்த கீதையை கூட ஒரு போர்க்களத்தில் டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு போர் வீரன் என்ன பண்ணணுங்கிறதுக்கு அணுகுமுறையில் அதை சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுக்கு அந்த போர் வீரனுக்கு வந்து அவனுடைய இன்பதும்பங்கிற அம்சங்களெல்லாம் ரொம்ப அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான். அவனுக்கு வந்து அங்கே செயல் தான் இருக்கணும், செயலில் தான் வீரியமாக இருக்கும். செயலை நோக்கி தான் அவனுடைய கவனம் இருக்கும். மொழியே அவனை நல்லா வச்சுக்கணும், நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் வைக்கணுங்கிறதில் அவனை நோக்கி திரும்ப மாட்டான். அப்போ அவனை நோக்கி திரும்புகிற அணுகுமுறையை குறைச்சிட்டு செயலை நோக்கி திரும்புகிற அணுகுமுறையை கூட்டிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நிச்சயமாக அந்த செயல் அது எந்த செயலாக இருந்தாலும் வெற்றி பெறும். ஆனால் ஒரு செயல் வெற்றி பெறதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. நம்முடைய அணுகுமுறை கரெக்டாக இருந்தாலும் கூட சூழ்நிலையும் அதுக்கு உழைப்பாக இருக்கணும். அதனால் ரெண்டாவது, அது வந்து வெற்றிகரமான தொழிலாகவும் இருக்கணும். அது வெற்றி பெறதுக்கே வாய்ப்பு இல்லாத தொழிலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லாமலும் போயிடும். காம்படிஷன்ஸு, பல விதமான ஃபிசிக்கல் ரீசன்ஸு, அந்த காரணிகள்லாம் கூட இருக்குது. அதுகளையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடணும். இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், மெயினாக அதில் வந்து சூழ்நிலைகளெல்லாம் ஓரளவு ஓகேவாக இருந்தும் அதை சாதிக்க முடியலைன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய காரணம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் நம்முடைய காரணம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய இன்பதுன்ப நுகர்ச்சிகளை ரொம்ப குறைச்சிக்கிட்டு செய்கிற செயலில் வீரியத்தை அதிகப்படுத்துறதுங்கிறது ஒரு வெற்றிக்கான ஒரு வழிமுறை. இது வந்து நம்ம இதே வந்து எப்போவுமே அதில் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம உங்களை நீங்கள் கீழே வச்சுருங்கன்னு சொல்லும் பொழுதே இன்பத்தை நம்ம தூக்கி பிடிக்கும்பொழுது தான் நம்மளை தூக்கி பிடிக்கிறோம். இன்பத்தை நம்ம கீழே இறக்கி வச்சுட்டோங்கிறனாலே நம்மளையும் கீழே இறக்கி வைக்கிற மாதிரி தான். அப்போ அந்த நிலையில் செய்ய வேண்டிய செயலை வந்து கடமையாக செய்கிறதுங்கிற மாதிரி வந்துடும். ஒரு தீர்க்கமாகவும் ஒரு தீரமாகவும் இருந்து செயல்படுற மாதிரி ஆயிரும். அந்த மனநிலையிலிருந்து செயல்படும் போது எல்லா செயலும் நிச்சயமாக வெற்றிகரமாக தான் அமையாது.